பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை தேவன் கிருபையாய் காண செய்திருக்கிறார். கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல பாதுகாத்தார் கர்த்தர். நல்லவர். நன்றியோடு கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனம். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சிமியோன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். சிமியோன் மேலே பரிசுத்த ஆவி இருந்தார் என்றால் சிமியோன் பரிசுத்த ஆவியானவருடைய கீழே இருந்தான். ஒருவர் இன்னொருவர் கீழே இருப்பதின் அடையாளம் என்ன தெரியுமா? அவர்களால் இவர்கள் ஆட்கொள்ளப்படுகிறார்கள், அவர்களால் இவர்கள் நடத்தப்படுகிறார்கள். அவர்களுடைய நடத்துதலுக்கும் அவர்களுடைய எண்ணங்களுக்கும் அவர்களுடைய சித்தத்துக்கும் தங்களை விட்டு கொடுக்கிறார்கள். சிமியோன் ஆவியானவருடைய கீழே என்ன செய்யணும் செய்யக்கூடாது என்கிற தீர்மானிக்கிற அதிகாரம், அதாவது அந்த முழு உரிமையை ஆவியானவருக்கு கொடுத்து தன்னை விட்டு கொடுக்கிறான். இதனால் சிமியோன் யாராக மாறுகிறான் தெரியுமா? நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாய். நீதியும் தேவபக்தியும் உள்ளவனுங்கிற வார்த்தையை புரியும்படி சொல்லணும்னா வேதத்தில் செய்யென்று சொல்லுகிறதை செய்கிறதும் செய்யாது என்று சொல்லுகிறதை செய்யாதிருக்கவும் பண்ணுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய மாம்சம் பலவீனம் உள்ளது. நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் பண்ண நமக்காக அனுப்பப்பட்டவர் பரிசுத்த ஆவியானவர். அபிஷேகம் பெற்றுக்கொள்ளும் போது அந்நிய பாஷை அடையாளம் நமக்கு கிருபையாய் கொடுக்கப்படுகிறது. அந்நிய பாஷை பேசுவதற்காக மாத்திரம் அபிஷேகம் கொடுக்கப்படவில்லை. அவருடைய ஆளுகைக்கு கீழிருந்து அவரால் உருவாக்கப்பட பரிசுத்த ஆவியானவர். வேதம் சொல்லுகிறது, வேதம் ஆரம்பிக்கும் போதே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆவியானவர் அசைவாடுகிற இடத்துல இருக்கிற இருளை கர்த்தர் முதலாவது அகற்ற வெளிச்சத்தை கட்டளையிடுகிறார். இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக பிரித்தார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, என் மேல் அவர் அசைவாடும் போது என் வாழ்க்கை உருவாக்கப்படும். என்னுடைய வெறுமை மாறும், என்னுடைய ஒழுங்கின்மை மாறும். ஆமே. நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாய் இந்த சிமியோன் உருவாக்கப்பட்டது போல என் வாழ்க்கையும் உங்கள் வாழ்க்கை நாம் அவருக்கு கீழே இருக்கும்போது உருவாக்கப்படும். உருவாக்க நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். உருவாக்கப்பட்டவன் இப்பொழுது காத்திருக்கிறான். எதற்கு காத்திருக்கிறான்? வேதம் சொல்லுகிறது 26வது வசனத்திலே, கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. ஆவியானவருக்கு கீழிருந்து அவரால் உருவாக்கப்படுகிறவனுக்கு அவனுடைய எதிர்காலம் அவரால் தெரிவிக்கப்பட்டது. ஃபியூச்சர் எப்படி இருக்கும், நீ என்ன பார்க்க போகிற, இந்த சிமியோன் அதற்கு காத்திருக்கிறான். இன்னும் சொல்ல வேண்டுமானால் நிச்சயமில்லாதவனாய் வாழவில்லை, நிச்சயத்தோடு எனக்கு கர்த்தர் பேசியிருக்கிறார், என் கண்கள் காண செய்வார், காத்திருந்தான், கண்டான், களி கூர்ந்தான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் அசைவாடி நம்மை உருவாக்க நாம் ஒப்பு கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கை அழகாகும், நமக்கான காரியங்கள் உரைக்கப்படும், நம்முடைய கண்கள் அதை கண்டு களி கூறும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, உங்கள் சமூகத்தில் எங்களை வைக்கிறோம். நீர் எங்களை நடத்துங்க, நீர் எங்களை ஆட்கொள்ளுங்க, நீர் எங்களை உருவாக்குங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.